நம்ம இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மோமோ செய்ய போறோம். யூசுவலா மோமோஸ் எல்லாரும் மைதா மாவுல தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு வீட் ஃப்ளார்ல செய்ய போறேன். மைதா மாவு சாப்பிடுறவங்க பரவாயில்ல ஓகேன்னா மைதா மாவுல செஞ்சுங்க. இப்போ அதுக்கு தேவையானது ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நான். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. போட்டு இதை நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப சப்பாத்தி மாவு அளவு இல்லாமல் பூரி மாவு மாதிரி டைட்டாகவும் இல்லாமல் நடுவாக கொஞ்சம் பிசைஞ்சுங்க. அப்போ தான் நம்ம செஞ்சு அதை மோமோ ஷேப்புக்கு கொண்டு வர முடியும். மாவில் நல்லா அளவாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுங்க. பிசைஞ்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை மாலிஷ் பண்ணாப்புல இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி நல்லா சேர்த்து உருட்டி வச்சுருங்க. லேசாக கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போதும். இதை தடவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது 1 ஹவர் கிட்ட ஊறணும். இப்போது ஸ்டஃபிங் வந்து பனீர் வச்சும் ஸ்டஃப் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வச்சு இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் வச்சு நம்ம தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். பெப்பர் பவுடர், சோயா சாஸ்லாம் போடாமல் இந்தியன் ஸ்டைலில். நீங்கள் அது எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டைலில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அப்படி செய்கிறேன். இப்போது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது எண்ணெய் போட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதில் கோசை முதல்ல போட்டுடணும். தாளிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை இதுக்கு. கேரட்டு, கேப்சிகம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இது எல்லாமே காய் உப்பு அதிகம் தாங்காத காய்கறி, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். மோமோ சேஃபும் ஆஃப் பாயிலில் தான் இருக்கும். ஏன்னா ஆவியில் வேக போடுறதுனால மிச்சத்தை வெந்துடும். அதில் எண்ணெய் போட்டு எல்லாம் நல்லா வதக்கின்ட்டு இதில் கொஞ்சமாக காரத்துக்காக ஒரு சின்ன டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். இது 5 நிமிஷம் நல்லா வதங்கி எடுத்து பாருங்கள். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்து இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே மாவும் ஊறிடும். நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். மோமோஸ் சட்னி பண்ணுறதுக்கு 3 பொருள் தான் தேவை. அதுக்கு நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கிற தக்காளி, ஒரு 4-5 பூண்டு பல்லு, காஞ்ச மிளகா. உங்கள் காரத்துக்கு தேவையானது, நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கா, என்னால் 4 போட்டிருக்கேன். இது நல்லா வெந்து பாயில் ஆன பிறகு எடுத்து சட்னி உப்பை போட்டு சட்னி அரைச்சி வச்சுட்டா ரெடி ஆகிடும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, பூண்டும் நல்லா வெந்துருது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே இதை சட்னி அரைச்சிடலாம். நம்ம இப்போ மாவு நல்லா 1 ஹவர் ஊறிடுத்து. இப்போ எடுத்து நம்ம மோமோ செஞ்சிடலாம். மாவை இது மாதிரி நல்லா எடுத்துக்கணும். எடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிடணும். இது சின்னதாக உருட்டி போட்டு போட்டு இதை இப்போ சின்ன குட்டி குட்டியாக இட்டுட்டு இதுக்குள்ள ஃபில்லிங்ஸ் வைக்க வேண்டியதுதான். கொஞ்சம் லேசாக டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இட்டுக்கணும். நல்லா மெல்லிசாக இட்டுக்கணும். இதுக்குள்ள ஃபில்லிங்ஸ் வைக்கணும்.
நல்லா இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும் மடிச்சிட்டு திருப்பியும் கையில அப்படி எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் இதல கொடுத்துருங்க கொடுத்துட்டா இந்த மாதிரி மோமோஸ் அழகா ரெடி ஆயிடும் இன்னொரு ஷேப் நான் பண்ணி காட்றேன் உங்களுக்கு இன்னொரு மெத்தட்ல செஞ்சு காட்றேன் இந்த மாதிரி சின்னதா எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது நடுவுல ஃபில்லிங் வெச்சிங்க ரொம்ப ஃபில்லிங் வெச்சிட்டீங்கனா பிஞ்சு போய்டும் அதனால கரெக்ட்டான அளவுக்கு வெச்சிட்டு இப்போ இந்த ஓரத்துல அப்படியே ஃபோல்ட் பண்ணி வரணும் எல்லாத்தையும் அழகா கொஞ்சம் பொறுமையா எல்லாத்தையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே இத நடுவுல அப்படியே சேர்த்துலாம் இந்த மாதிரி வந்துரும் இப்போ மோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வெச்சாச்சு இப்போ இட்லி பானையில இட்லி மாதிரி அதை வேக வைக்கணும் இட்லி தட்டல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இது அப்படியே வெச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வெச்சு எடுத்துற வேண்டியதுதான் வெந்திருதுனா மோமோஸ் ரெடி ஆயிடும் இப்போ வேகட்டும் இது வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ மோமோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது மோமோஸ் ரெடி ஆனவனையும் இதில் எடுத்து வச்சு சாப்பிடலாம் மோமோஸ் 15 நிமிஷம் வச்சுருக்கோம் நல்லா வெந்திருத்து நல்லா வெந்திருத்து பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு கோதுமை மாவுல செய்யறதுனால ரொம்பவே ஹெல்தியானது நம்ம இருக்கிற காய்கறி வச்சு நல்லா செஞ்சு சாப்பிடலாம் கடையில் தான் கிடைக்கும் மோமோஸ்னு கிடையாது வீட்லேயே நல்லா செஞ்சு குழந்தைங்களுக்கு காய்கறி என்னென்ன வைக்கிறோமோ எல்லாமே சாப்பிடாதெல்லாம் இதுக்குள்ளே வச்சு நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு இதை அப்படியே இந்த சட்னியோடு வச்சு செய்யலாம் சட்னியும் நம்ம வீட்லேயே செய்யலாம் அதனால் எல்லாம் ஹெல்தியானது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாலாஸ் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ